Hi students, in the video la exercise 1.2 la irukra 8th sum paakala. Find the number of subsets and the number of proper subsets of the following. So first subdivision enna kuduthirukanga na w is equal to red, blue and green nu kuduthirukanga. Okay, so in the set ku la 3 elements kuduthirukanga. Ipa number of proper sorry number of subsets kandupidikkiradhukku ungalku formula theriyum, that is 2 power m. ஓகே சப்செட் அப்படின்னு கேட்டால் தான் நம்ம வந்து ஒவ்வொரு செட்டாக தனித்தனியாக எழுதணும் ஒவ்வொரு சப்செட்டையும். இது நம்பர் ஆஃப் சப்செட்டுன்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இந்த 2 power m அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. எம்முங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட். ஓகே, ஸோ இப்போ என் ஆஃப் டபிள்யூ அப்படின்னா இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ அப்போ m இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ அப்போது இங்கே 2 power 3 வரும். ஸோ 2 cube is 8, சரியா? நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், 2 power m-1. ஸோ 2 power m-1, இந்த 2-க்கும் 1-க்கும் நடுவில் தான் இந்த மைனஸ் வரணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 power m-3-1. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் 2 cube is 8. ஸோ 8-1 is equal to 7. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஸோ இல்லை செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் த செட் எக்ஸ் ஸ்கொயர்ட் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் கமா எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு திங், இந்த செட்டுக்குள்ளே வரப்போகிற எலமெண்ட் வந்து ஒரு ஸ்கொயர் எலமெண்ட். பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எலமெண்ட்டு தான் நம்ம செட்டுக்குள்ளே வரும். ஓகேவா? இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ 1 squared 2 squared அந்த மாதிரி நம்பரை ஸ்கொயர் பண்ணுறது தான் நம்ம செட்டுக்குள்ளே எழுத போகிறோம். ஓகேவா? சரி, இது வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு சொல்ல எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே இந்த எக்ஸுக்கு பதில் ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க இல்லையா, அது நேச்சுரல் நம்பரை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் நேச்சுரல் நம்பருங்கிறதுனால இந்த எக்ஸோட வேல்யூ 1 ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 1 இருக்கலாம், அதை தவிர வேறு நம்பர்ஸ் இருக்கலாம் நேச்சுரல் நம்பர்ஸில் எக்ஸோட வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? தென் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த சிம்பிளுக்கு வந்து ஈக்குவல் டுன்னு மீனிங். ஓகேவா? ஸோ 100 அப்படின் இருக்குன்னா இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணால் 100 ஆகும்? 10 தானே. ஸோ 10 squared தானே 100. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எதில் முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா 10 முடியுது. அப்போ எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம், 1 ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஏன்னா இது வந்து நேச்சுரல் நம்பர். அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் 1 squared 2 squared அப்படின்னு வரிசையாக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் டில் 100 வர வரைக்கும். ஸோ 10 squared தான் 100. ஸோ 10 squared வர வரைக்கும் நம்ம எக்ஸோட வேல்யூஸை இந்த எக்ஸ் ஸ்கொயர்டில் எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 squared 2 squared 3 squared 4 squared 5 squared 6 squared 7 squared 8 squared 9 squared 10 squared வரும். ஓகேவா? ஸோ 1 squared is 1, தென் 2 squared is 4, 3 squared 9 16, 5 squared is 25, 6 squared is 36, 7 squared is 49, 8 squared is 64, 9 squared is 81 and 10 squared is 100. ஓகே, ஸோ இதானே இங்கே சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100. ஓகே, ஸோ இப்போ எழுதியிருக்கிற எல்லாமே எக்ஸ் ஸ்கொயர்ட், அதாவது எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், சரியா? இப்போது நம்ம வந்து நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் அதுக்கு வந்து நம்ம எம் வேல்யூ வேணும். எம்முங்கிறது நத்திங் பட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எக்ஸ், அதுதான் வந்து நம்ம எம்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இங்கே வந்து 1-10 வரைக்கும் தானே எடுத்திருக்கோம். ஸோ 10 elements ஆர் தேர் இன் எக்ஸ். ஓகே, சரி, இப்போது திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் எம், ரைட்டா? ஸோ எம்முங்கிறது 10. ஸோ இப்போது நம்பர் ஆஃப் சப்செட், ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 2 power m. தட் மீன்ஸ் 2 power 10. ஓகே, 2 power 10 இன் த சென்ஸ் 2-வை நீங்கள் 10 times மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, ஸோ 2 into 2 into 2 into 2 into 2. ஸோ 10 times நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1024 கிடைக்கும். ஓகே, ஸோ தெர் ஆர் 1024 சப்செட்ஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப்
proper subset, number of proper subset is equal to 2 power m minus 1. So 2 power m oda value namalukku erkaneve theriyum 1024 minus 1, that is equal to 1023. Okay, that's all.